guys, welcome back to another episode. So we're a traveling vlog. I'm very happy and excited. After a long time, Pondicherry polan solte namba brothers apra cousins enga mama ellarum sendu poitirukom. Enga mama vandu video la varamaatara romba akkapparaapla avara epdiyadhu naan vandu try pandren eduka. So end route la bro porom easy ara illa பேசுங்க ப்ரோ, குரல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஐயே, விழுப்புரம் ரூட்டான். ஸோ போகிற வழியில் ஏதாவது எக்ஸைட்டிங்காக இருந்துச்சுன்னா அப்படியே நான் காட்டுறேன். ஆஃப்டர் 8 மந்த்ஸ் வந்து வெளில ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சாவே வெரி எக்ஸைட்டட். ஸோ இது வந்து ஒரு ரீசன் தான், வீட்டிலலாம் வந்து நான் ஷூட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக எஸ்கேப் ஆகிட்டேன். ஸோ அப்படியே பரத், யுவன் எல்லோரும் கேட்டேன் போகலாமான்னு சொல்லி. ஸோ எல்லோரும் போகலாம், ஏன்னா எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டட். எல்லாருமே ரொம்ப நாள் ஆச்சு ட்ராவல் பண்ணினோன்னே போகலாம் அப்படின்ட்டாங்க. ரொம்ப சர்ப்ரைசிங்காக வந்து தம்பி வேற கால் பண்ணார் போகலாமான்னு கேட்டு. ஓகே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ விழுப்புரம் ரூட் இப்போ தான் வீட்டிலேருந்து கிளம்பினோம். முடிச்சு ரோட்டில் வந்து போயிட்டுருக்கோம். ஒரு 2 hours ஆகுமா? ஓகே 2 hours ஆகும். நடுவில் எங்கேயாவது ஒரு பிட் ஸ்டாப்பில் நிறுத்தினேன்னா அப்படியே அங்கேருந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். இன்னும் ரூம்லாம் எதுவுமே புக் பண்ணல, அங்கே போயிட்டு தான் பண்ணோம். இல்லை இப்போயே வந்து ஆன்லைனில் எங்கேயாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஓயோவில் புக் பண்ணலாம் அப்படின்னு நான் பிளானில் இருக்கேன். ஓகே, ஸோ கீப் வாட்சிங். வண்டலூர் பைபாஸ் வந்து ஏரியாச்சு. வண்டலூர் பைபாஸில் போயிட்டுருக்கோம். எதுக்கு பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் டவுட் வரும். பாண்டிச்சேரி வந்து ஃபுட்டு சாப்பிட தான் போகிறோம். ஓகேவா, வேறு எதுவுமே இல்லை. டவுட் வருதா? டவுட்லாம் வரக்கூடாது. யுவன்லாம் சின்ன பையன், அவன் சின்ன பையன்லாம் கூப்பிட்டு போகிறோம். ஓகே, ஸோ போகும்போது விழுப்புரம் ரூட், வரும்போது வில் ட்ரை இன் ஈசிஆர். ஓகேவா, நான் ஈசிஆர் போகலாம் தான் நான் பிளான் வச்சுருந்தேன். போகும்போது ஈசிஆர் ரூட்டில் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. பட் தம்பி வந்து அவர் தான் வந்து ட்ரைவ் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து இல்லை, விழுப்புரம் ரூட்டு தான் வந்து ஈஸி. நைட் ட்ரைவிங், நைட் டிரைவிங் வந்து ஈஸியாக இருக்கும். ஈஸியாக வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு அப்படின்றாரு. ஸோ அட்வைஸ் பண்ணும்போது எடுத்துக்கணும்ல. ஸோ அதனால் வந்து அவர் பேச்சு கேட்டு இப்போ விழுப்புரம் ரூட் போயிட்டுருக்கோம். நான் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி விழுப்புரம் ரூட்டில் போயிருக்கேன். ரொம்ப எக்ஸைட்டிங்காக விழுப்புரம் ரூட்டில் ஒன்றும் இருக்காது. ஆனால் பார்ப்போம் ஏதாவது இருக்கா. லாக்டவுனுக்கு அப்புறம் ஏதாவது அங்கே ஏதாவது கடைங்க ஏதாவது வந்திருக்கா? கும்பகோணம் காஃபி, எங்கள் மாமாவுக்கு வந்து கும்பகோணம் காஃபி சொல்கிறாரு. ஸோ அதுவும் ட்ரை பண்ணுவோம். ஓகே அப்படியே போகலாம். நான் வந்து கிளம்பி ஆல்மோஸ்ட் 1 hour ஆச்சு. இன்னும் செங்கல்பட்டு கூட ரீச் ஆகலை. ஆனால் வந்து சரியான டிராஃபிக்கு. நம்ம மட்டும் ட்ராவல் பண்ணல, ஊரில் எல்லாருமே ட்ராவல் தான் பண்ணிட்டுருக்காங்க. இட்ஸ் அ குட் சைன், பட் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. பட் அதே சமயத்தில் எவ்வளோ நாள் நம்ம வீட்லேயே இருக்கிறது அப்படியே காட்டுறேன். ரோட்ல பாருங்க. ஸோ ஒரு வழியா வந்து செங்கல்பட்டு டோல் வந்து ரீச் ஆயிட்டோம். இங்க வந்த உடனே இன்னொரு ஹார்ட் அட்டாக் மாதிரி. என்னன்னா, நம்மலாம் வந்து பிரைவேட் வெஹிக்கிள்ல டிராவல் பண்றோம், அப்பயே மாஸ்க்லாம் போடுறோம், பயந்துட்டே டிராவல் பண்றோம். இங்கே வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் ட்ராவல் பண்ணவங்கலாம் பார்த்தா சீரியஸாகவே வந்து ஒரு பேண்டமிக் வந்த ஒரு அடையாளமே இல்லை. ஏன்னா நிறைய பேர் மாஸ்கே போடாமல் பஸ்ஸில் இருக்காங்க. அவங்களுக்கு அப்படியே காட்டுற மாதிரி அந்தளவுக்கு வந்து இங்கே இந்த வேர்க்கடலை அப்புறம் இந்த மாங்காய் கட் பண்ணதெல்லாம் விற்கிறாங்க. அவங்களும் மாஸ்க் போடல, அதை வாங்கி சாப்பிட்றாங்க. அவங்களும் வந்து மாஸ்க் போடல. எல்லாரும் வந்து கொஞ்சம் கூட வந்து ஃபியரே இல்லாமல் இருக்காங்க. ஒரு பக்கம் பார்க்கும்போது ஓகே, எல்லோரும் பேக் டு நார்மல். ஆனால் இன்னொரு பக்கம் வந்து ஏன் கொஞ்சம் கூட வந்து யோசிக்காமல் இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பஸ்ஸை பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஃபாஸ்டாக் வந்து பேலன்ஸ் இல்லை அப்படின்னு
ஸோ அதனால் வந்து காசு கொடுத்து டோல் வாங்குகிறோம். 60 ரூபா வாங்க டோல் வாரே வா. ஸோ டோல் வாங்கியாச்சு, தெரியுதா? சுத்தமாக தெரியல. இப்போ தெரியுதா? 60 ரூபா டோல். நியர்பை விழுப்புரம் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். லைட்டாக வந்து மழை பெஞ்சிட்ருக்கு, எனக்கு லைட்டாக தூக்கம் வருது. இந்த ஒரு பிரச்சனை வேறு இருக்குது எனக்கு, ட்ராவல் பண்ணும்போது லைட்டாக தூக்கம் வரும். ஆனால் நான் காரில் வந்து அவ்வளோவா தூங்க மாட்டேன், நம்பி தூங்கவே மாட்டேன். பட் ஒரு சின்ன நாப் போடணும் அப்படின்னு தோணுது. ஸோ நான் ஒரு 10 மினிட்ஸ் நாப் போட போகிறேன். நாப் போடும்போது நம்ம பாண்டிச்சேரி கிட்ட போயிடுவோம். இன்னும் ரூம் புக் பண்ணல, அது ரூம் புக் பண்ணணும், அது பார்ப்போம். கொஞ்சம் ஒரு குயிக் நாப் போட்டு வா. ஓகே, தர மீன் ஸோ கைஸ், ஆஃப்டர் லாங் ட்ராவல் பாண்டிச்சேரி வந்தாச்சு. ஓயோவில் வந்து ஒரு ரூம் கிடச்சிருக்கு, அது வந்து ஷீஷோருக்கு அப்படி ஆப்போசிட்டில் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் ரூம்குள்ளே இன்னும் நான் போல க்ளீன் பண்ணிருக்காங்க. ஸோ ரூம்குள்ளே போனோடனே ரூம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஓகே, ஸோ வெல்கம் டு அவர் ரூம். இதுதான் ஓயோவில் வந்து பாண்டிச்சேரியில் நான் புக் பண்ணியிருக்க ரூம். அப்படியே உள்ள வாங்க. இவரை பார்க்காதீங்க அவரையும் பார்க்காதீங்க. ஸோ இது வந்து சின்ன ஒரு லிவிங் ரூம் மாதிரி, ஒரு சோஃபா இருக்குது, அப்புறம் சின்ன டெஸ்க் மாதிரி ஒன்று இருக்குது, 32 இன்ச் டிவி இருக்குது, சூப்பராக லைட் இருக்குது. லைட் நல்லா இருக்கா? லைட்டு கீழே லைட்டிங்கோட அப்படியே வாங்க. ஸோ இது வந்து 1 BHK அப்படின்ட்டு ஓயோவில் போட்டுருச்சு, 1600 ஃபார் 3. பட் நாங்கள் 5 பேர் வந்ததுனால எக்ஸ்ட்ரா 1000 ருபீஸ். ஸோ 2700 ருபீஸ் சம்திங். அப்படியே உள்ள வாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பெட்ரூம், பெட்டு ஓகே, ரொம்ப சூப்பர் பெட்லாம் சொல்ல முடியாது. இட்ஸ் ஓகே. அப்புறம் இது வந்து பால்கனி. இப்போ திறந்தால் எதுவுமே தெரியாது. நான் காலையில் உங்களுக்கு மேபி நாளைக்கு போடுற வீடியோலையோ இல்லை அப்புறம் ஏதாவது வீடியோ வந்துச்சுன்னா நான் இந்த பால்கனியில் இருந்து கட்டுறேன். அது வந்து ரெஸ்ட் ரூம். இது வந்து சின்னதாக வந்து ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்ம எப்பயும் யூஸ் பண்ண போதில்ல, நம்ம ஒரு நாள் தான் இங்கே இருக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் ரூம். அன்பிளான்டு ஒரு ட்ரிப், பட் ஐம் ஹாப்பி இது எல்லாமே கிடச்சிருக்கு. ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச், அண்ட் ஐ வில் சீ யூ கைஸ் இன் அதர் வீடியோ. அண்ட் தென் பை ஃப்ரம் யார்பா? சாகர் டியூபர் குடி. பை.